ஹே கைஸ், நம்ம தோரோட டாக்ஸிக் ஃபேன் ஒருத்தர் போயும் போயும் தோரை ஹல்க்கு கூடவா கம்பேர் பண்ணுறீங்க, ஹல்க்லாம் தோருக்கு டஸ்ட் மாதிரி அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவெஞ்சர்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் மூவியில் நம்ம நட்டாஷா கூட இருந்த ஹல்கை தடுக்கிறதுக்காக தோர் அங்கே போவார். தோர் ஆக்சுவலாக ஹல்கை டிஸ்ட்ராக்ட் பண்ண தான் போவார், பட் தோரோட ஹேமர் தான் ஹல்கை கொஞ்ச நேரம் டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். தோர் அங்கே ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டார். இன்ஃபேக்ட் ஹல்க் அடித்த ஃபர்ஸ்ட் அடியிலேயே தோர் மூக்கில் ரத்தம் வந்திருக்கும். நம்ம ஹல்கு தோரை பொம்மை மாதிரி தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது மரியா ஹில் ஹல்கை சமாளிக்க தோரை காப்பாத்த ஷீல்டோட ஒரு ஜெட்டை அனுப்பி வைப்பாங்க. நம்ம தோரால பண்ண முடியாத விஷயத்த எஸ்காட்டோட பைலட் பண்ணியிருப்பாரு. பைலட் டார்கெட்டை ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது பைலட் ஹல்கை ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஹல்க் பார்த்தீங்கன்னா தோரை பொம்மை மாதிரி ஒத்த கையில் எடுத்து வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருப்பாரு. ஒரு கையில் தூக்கி தோரை பொம்மை மாதிரி தூக்கி போட்டு தூக்கி போட்டு விளையாடிட்டு இருப்பாரு. தோரால் ஹல்கை சமாளிக்க முடியல. ஆக்சுவலாக தோர் பார்த்தீங்கன்னா ஹல்கை ப்ரூஸ் பேனருக்கு ரிவர்ட் பண்ணுறதுக்காக தான் ட்ரை பண்ணியிருப்பாரு, பட் அவரால் முடியல. அவரால் முடியாத ஒரு விஷயத்த ஒரு பைலட் வந்து பண்ணியிருப்பாரு. என்ன, இதுக்காக ஒரு ஜெட்டையே வந்து அவர் இழந்திருக்காரு, அவ்வளோதான். அயன்மேன் மட்டும் ஹெலிகாரியரோட அந்த இன்ஜின் ஒர்க்கில் பிஸியாக இல்லைன்னா ஹல்கை சமாளிக்க அயன்மேன் அனுப்பியிருக்கலாம். அயன்மேன் அசால்ட்டாக ஹல்கை நாக் அவுட் பண்ணியிருப்பாரு, ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் பண்ண மாதிரி. யார் பார்த்து சொன்னது தோருக்கு ஹல்க் ஒரு தூசி மாதிரின்னு? ஆக்சுவலா நீ திருப்பி சொல்லிட்ட, ஹல்க்கு தான் தோர் ஒரு தூசி மாதிரி. சும்மா ஒத்த கையில பொம்மை எடுத்து விளையாடுவாங்கல்ல குழந்தைங்க, அந்த மாதிரி தோரை தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தாரு. ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா, எம்சியூல ஹல்கோட பவர்ஸ கம்மியா தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும், ஆரம்பத்தில இருந்து இப்ப வரைக்கும் ஹல்கை மொக்கையா தான் காமிச்சிட்டு இருக்காங்க. மொக்கையா காமிக்கும் போதே தோரால ஹல்கை டிஃபீட் பண்ண முடியல அப்படின்னா, இன்னும் ஹல்கை கெத்தா காமிச்சாங்கன்னா தோரோட நிலைமைய யோசிச்சு பாருங்க. தோர் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி வீடியோஸ் திரும்ப வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா தோரோட டாக்ஸிக் ஃபேன்ஸோ தோர் ஃபேன்ஸோ சைலண்டா இருங்க. நீங்க கமெண்ட் பண்ணி என்ன ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இவ்வளவு நாள் தோர் தான் கெத்து நினைச்சிட்டு இருந்த நிறைய தோர் ஃபேன்ஸ், அட பாவி தோர் இவ்வளவு கேவலமான ஆளா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன்.